Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. இப்போ பார்க்க போறது எக்ஸசைஸ் 7.1ல 5th சம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மெல்லிசான ராட் இருக்கான். ஓகேவா, அதோட லென்த் வந்துட்டு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட வெயிட் மாஸ்னா என்ன, வெயிட் வெயிட்டை வந்துட்டு கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நமக்கு யூனிட் கடைசி எழுதும் போது தேவைப்படும் அதுக்காக. ஓகே, அதோட மாஸோட வேல்யூ நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, எம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3x அப்படின்றத. இதை நான் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன், ரூட் த்ரீ இன்டூ ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னாலே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா, இப்போது எம் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம், இல்லைனா ஜஸ்ட் எம் ஈக்குவல் டுனே எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சுன்னா நமக்கு டிஎம் டிவைடட் பை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இங்கே எக்ஸ் எல்லாம் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ எக்ஸை பொறுத்து தான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டி எக்ஸ் ஈக்குவல் டு, இதை இனி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, ரூட் த்ரீன்றது என்னது, கான்ஸ்டன்ட், ஸோ அதை அப்படியே இருக்கட்டும். ரூட் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ரூட் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் பவர் இந்த ரூட்டை பவரில் இந்த மாதிரி 1/2 எழுதிக்கலாம். ஸோ நார்மலாக நமக்கு இப்போ எக்ஸ் பவர் என் இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இதானே ஃபார்முலா. இப்போ எக்ஸ் பவர் 1/2, ஸோ என்னுக்கு பதிலாக 1/2 போடணும், 1/2 எக்ஸ் பவரில் அதேமாதிரி 1/2 மைனஸ் 1 இருக்கும். அப்போது 1/2 எக்ஸ் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, மைனஸ் 1 to 2 எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ இந்த 2-ஐ இந்த மாதிரி காமனாக போட்டுக்கலாம், 1/2 எக்ஸ் பவர் 1 - 2 நமக்கு -1 இல்லையா, ஸோ -1/2 வந்திருக்கு. இப்போ நமக்கு மேலே இந்த மாதிரி பவரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா அதை இப்படி கீழே எடுத்துகிட்டு போனால் நமக்கு அந்த மைனஸ் போயிடும். அதாவது இப்போ 1/2 இங்கே எக்ஸுன்றது நமக்கு இப்போ மேலே இருக்குது அப்படி தானே, ஸோ அதை அப்படியே இந்த மாதிரி கீழே எடுத்துகிட்டு வரணும். அதாவது எக்ஸ் பவர் 1/2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். அகைன் இந்த எக்ஸ் பவர் 1/2 நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும், பவரில் மைனஸ் வந்துடும். ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருப்போம். ஓகே, இப்போது 1/2 இங்கே என்ன, எக்ஸ் பவர் 1/2 இருக்கா, எக்ஸ் பவர் 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ ரூட் எக்ஸ்னு எழுதுகிறோம். அப்போது இந்த ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிடைச்ச வேல்யூ நமக்கு இது தான், இன்டு 1/2 ரூட் எக்ஸ்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு இல்லையா. இனி அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 27. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம 3 போட்டுக்கலாம். அப்போது டிஎம் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இன்டு 1/2, இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், ரூட் எக்ஸு பதிலாக 3 போடணும். ஸோ ரூட் எக்ஸ்ன்னு இருக்கனால ரூட் 3 போட்டுக்கிறோம். இந்த ரூட் 3 இந்த ரூட் 3 கேன்சல் ஆகி நமக்கு 1/2 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இது மாஸ் அப்படி தானே. ஸோ மாஸுன்றப்ப நமக்கு கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர், இதுக்கு தான் அவங்க ப்ராக்கெட்டில் நமக்கு அது என்ன யூனிட்னு கொடுத்துருக்காங்க, கேஜி பெர் மீட்டர் அப்படின்றத. ஓகே, அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 27 மீட்டருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 27, அப்போது டிஎம் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சேம் திங் ரூட் 3 இன்டு 1/2 ரூட் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 27 போடணும். ஸோ ரூட் 27. இப்போ என்ன பண்ணலாம்னா, ரூட் 3 இன்டு 1/2 இதை எப்படி எழுதலாம், நம்ம இந்த 27-ஐ, அதாவது இப்போ ரூட் 27 அப்படின்னு இருக்குன்னா ரூட் ஆஃப் 9 × 3 எழுதலாமா, ஏன்னா 9 × 3 = 27 தான், ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இந்த 9-ஐ மட்டும் ரூட்டுக்கு வெளில எடுக்கிறேன், 9-ஐ ரூட்டுக்கு வெளில எடுத்தால் நமக்கு தீண்டு போட்டுக்கலாம், 9-ஐ ரூட்டுக்கு வெளில எடுத்தால் நமக்கு 3, இந்த 3 ரூட்டுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போது 27 இருக்கிறத 9 × 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், 9-ஐ நான் ரூட்டுக்கு வெளில எடுத்துட்டால் எனக்கு 3 ஆகிடும், இந்த 3 ரூட்டுக்குள்ளாடி அப்படியே தான் இருக்குது. இப்போ என்னாகும், இந்த ரூட் 3 இந்த ரூட் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்னதான் இருக்குது, 1/2 × 2 = 6 இருக்குது, யூனிட் சேம் தான், கேஜி டிவைடட் பை எம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.